எப்போ காலையில் கூட்டம் கூட்டுனாவே ரொம்ப கஷ்டம். இந்த நாள் அது ஆளுங்கட்சி ஆகி போய் கூட்டம் கூட்டினா இன்னும் கஷ்டம். எதிர்கட்சியாக போனால் வேகமாக வருவான். இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக தான் வருவான். இருந்தாலும் இந்த அரங்கம் நிறைந்த காட்சியை பார்க்கும்பொழுது ராமஜெயத்துக்கு ராமஜெயத்துடைய பிறந்த நாளை நாம் சமூகமிற்கு நன்றி தெரிவிக்கின்ற நாளாக கொண்டாட வேண்டும் என்ற உணர்வில் வருகை தந்துள்ள கழக தொண்டர்களுக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராமஜெயம் வந்து சொல்லப்போ அன்றைகள் அங்கே மரியாதைக்குரியான நேரு அவர்கள் ராமஜெயத்தை நினைத்தார்னா அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருப்பார். மீசை தான் பெருசு, மீசை தான் பெருசு, ஆனால் மனசு கோழை. ஏன்னா தம்பி அந்த அளவுக்கு தம்பி மீது பாசம் வைத்து ராமஜெயத்தை எடுத்து ஒவ்வொரு பொருளையும் அவர் பார்க்கல. ஏன்னா அவரை கூட இது நான் கட்டாத பொண்டாட்டி, இப்போ அவருக்கு நான் கட்டாத பொண்டாட்டியாக இருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட 26 வருஷம் இவங்கள இப்போ இவங்க மனைவி 50 வருஷம் வாழ்ந்துருப்பாங்க. அப்போ நான் கிட்டத்தட்ட 28 வருஷம் அவர் கூடையே பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆக எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த அம்மா, கட்டிய மனைவி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு நம்ம தான் தெரியுங்க. ஆக அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு குணம் கொண்ட நேரு அவர்கள் கத்திட்டு போவார். ஆனால் அவர் கடந்த காலத்தில் போது இப்போ வடநாட்டில் போய் ட்ரிக்கு போர் போட்டு தண்ணியை கண்டுபிடிக்கின்ற வேளையில் அண்ணன் தம்பிகள் அங்கே மகாராஷ்டிரா ஒரு 7 இன்னும் சொல்லப்படா ராமஜெயத்துக்கு 7 பாஷைகள் தெரியும், 7 அங்கே இப்போ மொழிகள் தெரியும். வெளியில் காயல் நாடு சென்று அவர் அங்கே சுரங்கத்தை கண்டுபிடிச்சி சுரங்க பணியாற்றினு சொல்லப்போனால் இப்போயே காசு நிறையா இருக்குது. இந்த காசு என்ன ராமஜெயம் இருந்தாலும் இன்னும் காசியை நிறையா கொட்டும். அந்த அளவுக்கு உழைப்பு, எதை பார்த்தாலும் உழைப்பு உழைப்பு உழைப்பு. யார் செய்தாலும் யார் உதவி என்று கேட்டாலும் எந்த தகராறாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் முன்னின்று பணியாற்றக்கூடியவர்கள். இப்போல்லாம் அது கொண்ட அது ஆட்கள் இப்போ கிடையாது. காப்பாற்றுகிறதை காப்பாற்றுகின்ற தன்னை காப்பாற்றிட போதுங்கிற உணர்வு இப்போ இருக்கிறது. மற்றவனை காப்பாற்ற வேண்டும், தொண்டனை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு அவர் ராமஜெயத்துக்கு இருந்த காரணத்தால் தான் அவருக்கு இந்த நிலை ஏற்பட்டது. இந்த நிலை ஏற்பட்டது என்றால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் மற்றவர்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிற குரல் கொடுத்தது. ஆக எந்த தேர்தலாக இருந்தாலும், இடைத்தேர்தலாக இருந்தாலும், எந்த தேர்தலாக இருந்தாலும் அதை வெற்றிகரமாக அதற்கு எதிரிக்கு சொப்பனமாக இதே ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கும்போது இதே ஜெயலலிதா அவர்கள் இங்கே தேர்தல் நேரத்தை வரும்போது தனிப்பட்ட நபரை பேர் சொல்லி எச்சரித்த காட்சி ராமஜெயத்தை கடுமையாக அவருடைய கூட்டத்திலே கடுமையாக எச்சரிக்கிறார் என்றால் அவருடைய பணியை முடக்க வேண்டும். அவருடைய பணியை முடக்கினால்தான் இங்கே அதிமுக வெற்றி பெறும் என்ற நிலையை உணர்ந்துதான் ஜெயலலிதா அவர்கள் அன்றைய தினம் ராமஜெயத்தை பொது இடத்திலே மிரட்டினார்கள். அதிகார பலத்துடன் அங்கே பொது இடத்திலே அவர் பெயரை சொல்லி அவர் இங்கே தாக்குதல் அளித்தார்கள். இது நாடறிந்த ஒன்று. அத்தகைய ஒரு மையமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு மையப்பகுதி திருச்சி. இந்த திருச்சியை நாம் அவர் கைப்பற்ற வேண்டும் என்ற உணர்வுடன் அதிமுக இருந்தால் ஜெயலலிதா இருந்தார். அதற்கு இடையூறாக நம்முடைய ராமஜெயம் இருந்தார். அவர் அழிக்கப்பட வேண்டும் என்ற உணர்வில் ஜெயலலிதா பணியாற்றினார்கள். ஆக அத்தகைய ஒரு நல்ல ஒரு எல்லோருக்கும் உதவி செய்கின்ற மனப்பான்மை பெற்றுள்ள ராமஜெயம் கல்வியாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு பொருள் உதவியாக இருந்தாலும் சரி, எதையும் தான் என்ற உணர்வுடன் முதன்மையாக செய்யக்கூடிய ராமஜெயம் பண்பு தான் என்ற எல்லோர் மனதிலும் அவர் MD இருந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் நேரு பேசுவார், நேரு சாப்பாடு போடுவார், எல்லாம் சோறு போடுவார், ஆனால் துட்டு கொடுக்க மாட்டார், துட்டை மட்டும் கொடுக்க மாட்டார், அதில் மட்டும் கஞ்சான் உண்டா இல்லையா, உண்டா இல்லையா. காசு விஷயத்தில் நேரு அவர்கள் தாராளம் கிடையாது. சோறு போட்டு சாப்பிட பார்த்தவரை காசை மட்டும் இறக்க மாட்டார். ஆனால் ராமஜெயம் காசெல்லாம் இழப்பார், எல்லோருக்கும் பணத்தை அழி வள்ளலாக இவரை நான் வள்ளல் சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இவர் கஞ்சன், மகா கஞ்சன். ஆனால் ராமஜெயம் நல்ல தாராளமாக வள்ளலாக குடை வள்ளலாக இந்த புத்தகத்திலேயே அது எச்சரிக்கப்பட்டிருக்கு. குடை வள்ளலாக இந்த புத்தகம் எழுதிய ஆசிரியரை
அவர் வளர்த்தி ஆளாக்கி இன்றைய அவர் நன்றிக்கடனாக இந்த புத்தகத்தை எழுதுகிறார் என்றால் அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை காப்பாற்றியிருக்கிறார். ஒவ்வொரு குடும்பனையும் குடும்பத்தையும் தன்னுடைய குடும்பம் போல உணர்வுடன் அவர் பணியாற்றி கொண்டு வாழ்ந்து மறைந்திருக்கின்ற அவர் அவருடைய புத்தகம் ஓ நாமக்கல் நமக்கெல்லாம் ஒரு பாடமாக இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது. இது எல்லோரும் படிக்க வேண்டும். எல்லோரும் அந்த கருத்தினுடைய ஆழத்தை அறிந்து கொண்டு வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு எல்லோருக்கும் நல்லவராக, எல்லோரும் மதிக்கக்கூடியவராக, எல்லோருக்கும் வள்ளலாக, எல்லோரும் காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தியாக வாழ்ந்து மறைந்திருக்கின்ற அவருடைய ராமஜெயத்துடைய பிறந்த நாளில் இந்த மறு வெளியீடு ஒரு புத்தகம். இதை எல்லோரும் படித்து நல்ல அதே போல செயலாற்ற வேண்டும் என்ற உறுதி ஏற்கின்ற நாளாக இருக்க வேண்டும் என்று நேரத்தில் கூறி வாழ்த்தை கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன்.